ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புகள் அறிவிச்சாச்சு. 1060 காலியிடங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க TRB, அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து லெக்சரர் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1060 காலியிடம் இருக்குது. இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கும் ஆள் எடுக்கிறாங்க. நான் இன்ஜினியரிங், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கும் ஆள் எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரி 56,000+ இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், எப்போ லாஸ்ட் டேட், இந்த மாதிரி டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் போட்டுருந்தேன். தனியாகவும் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வேலையை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம். வீட்டில் இருந்துக்கிட்ட ஆன்லைனில் எந்தவித முதலீடும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆப் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறது, இந்த வீடியோவில் டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் லிங்க் இருக்குது. அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் ஆர்டரில் 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்போட பேர் ஷாப் 101. ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, ட்ரெஸ் எலக்ட்ரானிக்ஸ் அதுன்னு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்காக நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்குறது மூலமாக ஸோ உங்களுக்கான கமிஷன் அமௌண்ட் கிடைக்கும். அந்த கமிஷன் அமௌண்ட் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 days ஈஸி ரிட்டன் கூட இருக்குது. ஸோ இதில் இப்போ நவம்பர் 30 வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக 1060 காலியிடம் இருக்குது. மொத்தம் 15 விதமான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ காலியிடம் இருக்குது அப்படிங்கிற தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IT, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி. ஸோ அதுக்கு பிறகு நான் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வேகன்சி பார்த்தீங்க. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கூட பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரலுக்கு சிவிலில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, பிசிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அதோட விரிவாக்கம், அதை ஷார்ட்டாக கொடுத்துருக்க விரிவாக்கம் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. பிசினா பேக்வர்ட் கிளாஸு, பிசிஎம்னா பிசி முஸ்லீம் அந்த மாதிரி. ஸோ PWD மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வந்து 4% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அதுக்கும் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் போஸ்ட் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/7/2013 அன்றைக்கு கணக்குப்படி உங்களுக்கு 57 வயசுக்கு உள்ளே இருக்கணும். ஸோ அதனால் எந்த வயசுல இருந்தாலும் அப்ளை பண்ண அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்டில் கேட்டிருக்காங்களோ, இப்போ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்டில் கேட்டிருக்காங்களோ அந்தந்த சப்ஜெக்டில் வந்து ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியின், அதாவது BE, BTech அந்த மாதிரி படிச்சிருக்கணும். ஸோ மினிமம் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். இதே நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அந்த மாதிரி, அதுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரியின் அந்த ரெலவெண்ட் பிரான்ச்சில் நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ்னால் MSc ஃபிசிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ இங்கிலீஷ்னால் MA இங்கிலீஷ் அந்த மாதிரி படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு தமிழ் அறிவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனும் இந்த நோட்டிஃபிகேஷன் 9வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் உள்ள MSc அப்ளைட் கெமிஸ்ட்ரி இது படித்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒருவேளை நீங்கள் இது படிச்சிருந்தால் கூட அந்த சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இன்னும் டேட்னா அனௌன்ஸ் பண்ணலாம், ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அது வரும்போது நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். வேலிட் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனி இமெயில் ஐடி, தனித்தனி மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு, அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு வந்து மற்ற எல்லாத்துக்கும் 600 ரூபா, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி மற்றும் PWD கேண்டிடேட்டுக்கு வந்து 300 ரூபா ஃபீஸ். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான், 3 மணி நேரம் டைம் இருக்கும். 150 கொஸ்டின், எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 140 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 1 மார்க் கொஸ்டின் ஒரு 100, 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 40, அதுக்கு பிறகு GK செக்ஷனில் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஒரு 10 கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின், 190 மார்க்கு. ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே, சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இவங்களாம் அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் பேஸில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதில் எடுக்கிற மார்க்கு, அதுக்கு பிறகு உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் போடுவாங்க. ஸோ அது இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து 1:2 ரேஷியோவில் நீங்கள் போவீங்க. வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் கம்பல்சரி கிடையாது, இந்த வெயிட்டேஜ் மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 2 அல்லது அதற்கு மேலே வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல் டைமில் கவர்மெண்ட்டு இல்லைனா கவர்மெண்ட் எய்டர் இல்லைனா செல்ஃப் ஃபினான்சிங் பாலிடெக்னிக் இல்லைனா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இல்லைனா வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 வருஷம் அல்லது அதற்கு மேலே வந்து பார்ட் டைமில் கவர்மெண்ட்டு இல்லைனா கவர்மெண்ட் எய்டர் இல்லைன்னா தனியார் பாலிடெக்னிக் இல்லைனா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து 2 மார்க்கும், நான் இன்ஜினியரிங் இதில் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கும் கொடுக்குறாங்க. அடுத்து உங்களுக்கு உள்ள குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் வந்து மேற்படிப்பு
பிஇபிடெக் தான் குவாலிஃபிகேஷன். ஸோ ஒருவேளை நீங்கள் எம்இ எம்டெக் அந்த ரெலவென்ட் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் இப்போ எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி ரெலவெண்ட் பிரான்ச்சில் வந்து நீங்கள் எம்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே ரெலவெண்ட் பிரான்ச்சில் வந்து நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எம்ஃபிலு பிஹெச்டி இதை வந்து கரஸ்பாண்டன்ஸு டிஸ்டன்ஸில் படித்தா வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் தேவைன்னு சொல்லியிருக்காங்க லிஸ்ட்டில். நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து இப்போ வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மற்றபடி ஃபோட்டோ எவ்வளோ இருக்கணும், சைன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணுற வீடியோவில் நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்லா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இன்னும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் கடைசி தேதியும் சொல்லலை. கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க. அறிவிக்கும் போது நம்ம இன்னொரு வீடியோ போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் வீடியோ இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷனில் வந்து நான் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு நல்ல வந்து ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.